ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெட்மியில் பார்த்தீங்கன்னா புதுசாக நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஒரு மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP ஏஐ குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் டாட் டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 64 MP மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா அது ப்ரைமரி கேமரா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து 119 டிகிரிக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கவர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 MP மேக்ரோ வந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்க முடியும். அடுத்து உங்களுக்கு 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x வரைக்கும் ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம், டிஜிட்டல் ஜூம். அடுத்து உங்களுக்கு மெயின் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் பவுச் கொடுத்துருக்காங்க. இப்போ புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைல் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. அரோரா ப்ளூ கலருங்க. இது பேக் சைடில் கேமரா பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கேமரா. நீங்கள் பவுச் நல்லா ஸ்ட்ராங்காக போடலின்னா கேமரா அடி போகிறக்கு சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் வந்திருக்கு. 6 GB ரேம், 64 GB ரோமில் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 GB ரேம், 120 GB ரோமில் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம்லேயும் வந்திருக்கு. 8 GB ரேம், 120 GB ரோம்லேயும் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5020 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 0% சார்ஜ் போகிறீங்கன்னா 50%ல வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ்லேயே சார்ஜ் 50% வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஹவர் சார்ஜ் போட்டால் போதும், உங்களுக்கு 5020 mAh பேட்டரி கெப்பாசிட்டி ஃபுல்லாயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 ஹவர்ஸ் கண்டினியூஸாக கால் பேசிக்கலாம். 210 மினிட்ஸ் உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 11 ஹவர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ், அந்த கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளாண்டுக்கலாம். ஒரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக ப்ளூ கலர் இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா அரோரா ப்ளூ சொல்லுவாங்க. இது 3 கலரில் வருது. அரோரா ப்ளூ ப்ளஸ் கிளேசியர் ஐஸ் ஒயிட்டு, 3வது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலர் பிளாக் கலரில் வருது. இதில் நீங்கள் டபுள் சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அது போக எக்ஸ்டெண்டபிள் மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 GB வரைக்கும் போட்டுக்கலாம். இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கேமிங் ஃபியூச்சர்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிப்செட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியோ 618 GPU கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ட் போர்ட்ரேட் மோடு, பியூட்டி மோடு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு பிக்சல்ஸ் உடையாது. நீங்கள் உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பிக்சர் உடையாது, நல்லா ஹை குவாலிட்டியில் பிக்சர் குவாலிட்டி வரும். இந்த மொபைலோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 16.9 சென்டிமீட்டர், அதாவது உங்களுக்கு 6.67 இன்ச் டிஸ்பிளே வரும். ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இதில் நிறையா கொடுத்துருந்தாலும் இதில் நிறையா மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.